ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதா கீர்த்தி வேதாந்தாச்சாரியவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹ்ருதி யஸ்ய வாக்ப்ரத்ய பர்யந்தா யதி ராஜசரஸ்வதி தஸ்மை வேதாந்த குரவே பூயோ பூயோ நமோ நம விசுத்த விஜயான கனஸ்வரூபம் விஜயான விசிராணனபத்மதீட்சம் தயாநிதிம் தேகபுதாம் சரண்யம் தேவம் ஹயக்ரீவமஹம் ப்ரபத்யே வந்தே பிருந்தாவனகரம் வல்லவீஜனவல்லபம் ஜயந்தி சம்பவம் தாம வைஜயந்தி விபூஷணம். நாம் இதற்கு முன்பு சத்யபாம திருமணத்தை பற்றி பார்த்தோம். ஒரு அற்புதமான ஒரு விஷயம், இந்த சத்ராஜித்து என்பவருக்கு சூரியனை உபாசனம் பண்ணி செமந்தக மணி கிடைச்சது. அந்த செமந்தக மணிய பிரசேனன் சொல்ற சத்ராஜித்தனுடைய தம்பி அணிந்து காட்டுக்கு போகத்து சிங்கம் அடித்து அந்த மணியை எடுத்து போயிட்டு அந்த சிங்கத்தையும் அடித்து ஜாம்பவான் எடுத்து போயிட்டு ஜாம்பவான் தன் குழந்தைக்கு விளையாட்டு சாதனமாக ஒரு கிளுகிளப்பை வச்சுருக்க மாதிரி இதை வச்சுருந்ததை பார்த்து அதுக்குள்ள கண்ணன் பேரில் பழி வந்தது. கண்ணன் தான் செமந்தக மணியை திருடி போயிட்டேன்னு சொல்லி அந்த பழியை போக்குவதற்காக காட்டில் கண்டி அந்த ஜாம்பவான்லேருந்து செமந்தக மணி மீட்டு வந்த அந்த மீட்டு வந்ததோடு மாத்திரமில்லை, அப்ப ஜாம்பவதியும் தன்னுடைய குமாரத்தையும் கண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்த அந்த மணியோடையும் ஜாம்பவதியோடையும் திரும்பி வந்தார் கண்ணன். திரும்பி வந்த கண்ணனை கண்ணன் சபையை கூட்டி சத்ராஜித்தை கூட்டு, அப்ப இந்த மணி நான் திருடிண்டு போல உன் தம்பி தான் காட்டுக்கு அதை மாட்டிண்டு காட்டுக்கு போனான் வேட்டையாட போனான், அந்த இடத்துல சிங்கம் அடிச்சு சிங்கத்துல இருந்து கரடி அடிச்சு அது கரடி இடத்துல இருந்தத நான் எடுத்து வந்துட்டேன் நானே, ஆகையால நீ வந்து இந்த மணியை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி சொன்ன. அந்த செமந்தக மணியை எடுத்துண்ட பிறகும் அவனுக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டமா போயிடுத்து. என்னடா இது, நாம எப்பவுமே ஒருத்தர் திருடாத இருந்துட்டு இருக்கச்சே அவ மேல திருட்டு பழி போட்டமானாக்க அது நம்ம வேதனைப்படுவோம், ஐயோ அவ பேர்ல போய் திருட்டு பழிய போட்டுமே திருட்டு பழிய போட்டுமே அப்படின்னு சொல்லி. சாதாரணமா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்ட, யாரானா ஆத்துக்கு வந்திருப்பான், வந்த பிற்பாடு அவதான் இருந்திருப்பான், ஏதோ ஒரு காரணத்துல அந்த வஸ்து ஒரு வெள்ளி டம்ளர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வெள்ளி டம்ளர் காணாத போயிட்டு இருக்கோம். நாம என்ன நினைப்போம், இவர் வந்தேர் அவர் தான் எடுத்தும் போயிட்டே அப்படின்னு நாம நினைப்போம். இது இயல்பு, மனுஷனுடைய இயல்பு. உடனே நாம என்ன சொல்லுவோம், அவர் போய் எடுத்தும் போயிட்டார் அப்படி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்போம். அதுக்கப்புறமா பார்த்தோம்னாக்க கொஞ்ச நாள் கழிச்சு அவர் எப்படி கேட்கறது வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு இனிமே அவரை கூப்பிடாதுங்கோ அப்படி அப்படின்னு எல்லாம் எத்தனை சொல்லி கொஞ்ச நாள் கை இது பண்ணிடுவா. கொஞ்ச நாள் கழிச்சு எங்கோ மறதி அதாவது மறதியாக ஒரு கை இதுவா ஒரு இடத்துல வச்சது அந்த வஸ்து கிடைச்சிருக்கும். கிடைச்ச பிற்பாடு ஐயோ அந்த பிராமணரை நம்ம இத்தனை நாள் கோச்சுட்டோமே அவர் தான் எடுத்து போயிட்டார் அப்படின்னு எல்லாம் சொல்லி சொன்னோமே. அப்போ எப்ப அதுக்கு என்ன பிராயசித்தம் பண்றது என்ன பண்றது அப்படின்னு வேதனைப்படுவோம், நம்மளே மனசளவுல வேதனைப்படுவோம். இது மனுஷனுடைய ஒரு இயல்பு. அதே மாதிரிதான் சத்ராஜித்தும் நடந்துக்கிறார். இதுக்கு பிராயசித்தமா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு தர்மசாஸ்திரம்
இது நிஜமாவே நடந்த ஒரு விஷயம். ஒராத்துல ஒரு பிராமணர் சிராதத்துக்கு நிமந்திரணம் இருக்கிறதுக்காக வந்த அவாத்துல வெள்ளி டம்ளர்ல தீர்த்தெல்லாம் கொடுத்தா எல்லாம் பண்ணா. அவர் புது மனுஷர். அந்த கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தோம், அதாவது சாயங்காலம் பார்த்தா அவர் ரொம்ப சிராதெல்லாம் முடிஞ்ச பிற்பாடு மறுநாள் அந்த டம்ளர் எங்க இருக்குன்னு தேடி பார்க்கிறார். காணோம் பாத்துல இவ மறதியில எங்கோ வச்சுட்டா, அது அதை பத்தி தான் வச்சுட்டதா நினைக்காத ஏதோ சில எங்க தேடி பார்க்கிறோம். தேடி பார்த்தா காணோம். காணப்பெருவான பிற்பாடு இவ மனசுக்குள்ள நினைச்சுக்கிறேன், இந்த பிராமணர் தான் திருடி போயிட்டு இனிமேல் அந்த பிராமணரை கூப்பிடக்கூடாது அப்படி இப்படின்னு எல்லாம் வேதனைப்பட்டு கோச்சிக்கிறான். அப்புறமா என்ன ஆறுது அப்படின்னா, ஒரு கிட்டத்தட்ட 6 மாசம் 8 மாசம் கழிச்சு ஆத்தக்கு ஒரு சுத்தம் படுத்துச்சு. பீரோ அடியில அந்த வெள்ளி டம்ளர் உருண்டு கிடந்திருக்கு. அந்த உருண்டு கிடந்த உடனே அவ அந்த எடுத்துட்ட அந்த வெள்ளி டம்ளரை பார்த்துட்டா. பார்த்துட்டு என்னை கேட்டா, நான் இத்தனை நாள் வரைக்கும் அந்த பிராமணர் தான் எடுத்துட்டேன்னு மனசுல நினைச்சிருந்தேன், ஆனா இப்போ எனக்கு தெரிஞ்சு போச்சு இது ஆத்துலயே எங்கேயோ ஒரு இடத்துல இருந்திருக்கு. இப்ப இத்தனை நாளா நான் அவரை வந்து தவறா நினைச்சேன்னு இல்லையோ, அது எனக்கு பாப்பம் இல்லையா? இப்ப இந்த பாப்பத்தை எப்படி போக்கடிக்கிறது அப்படின்னு ஒரு தர்மசாஸ்திரம். இத பாப்பம் பண்ணினதுக்கு பிராயச்சித்தம் இருக்கு. என்ன பண்ணா இந்த பாப்பம் போகும் பிராயச்சித்தம்னு சொல்லி சொன்னார். பாகவதாளத்துல அபச்சாரப்படும்படியான ஒரு நிலை ஏற்பட்டதுன்னாக்க, யாரிடத்துல அபச்சாரப்பட்டமோ அவரையே அணுகி ஏதோ ஒரு காரணத்தினால அபச்சாரப்பட்டுட்டோம், இந்த அபச்சாரங்கள் எல்லாம் நீர் மன்னிக்கணும் என்று பிரார்த்தனை பண்ணணும். பிரார்த்தனை பண்ணி அவளும் உதார மனசா இருந்து மன்னிச்சாள்னாக்க, அதுதான் இதுக்கு பிராயச்சித்தமாக கருதப்படுவது. இப்போ அந்த மாமி கேட்கிற, என்ன பண்றது அப்படின்னு கேட்ட, அந்த மாமா உண்ட யாரிடத்துல நீங்க அபச்சாரப்பட்டங்களோ, யார் இந்த திருடிட்டதாக நினைச்சுண்டு அவரை நீங்க இதனால் வரைக்கும் மனசளவுலையாவது அவரை நிந்திச்சங்களோ, அவரிடத்துல போய் அபச்சார சாப்பிடணும் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னேன். ஆனா நாங்க வந்து அவரை சந்தேகப்படுறோன்றது அவருக்கு தெரியாது, எங்க மனசுக்குள்ளதான் எங்களுக்குள்ளதான் நாங்க சந்தேகப்பட்டவங்க தவிர நேரடியாக அவரிடத்துல எதுவும் அபச்சாரப்படல. இப்ப நான் இப்படி நினைச்சேன்னு சொல்லி அவர்கிட்ட, அவர் உங்களுக்கு அருகாமையில் இருக்கிறவராக இருந்தேர்னாக்க, அவர்கிட்ட சொல்லாட்டா கூட நான் இந்த மாதிரி நினைச்சேன்னு சொல்லி அவரிடத்துல அபச்சார ஸ்தாபனம் பண்றதுதான் முதல் கல்பம். அதாவது நாம ஒருத்தர ஒரு பாகவதத்துல தவறாக எண்ணினத்தனுக்கு பிராயச்சித்தமாக ஆகும். அப்படி இல்லாத போயிட்டு அவர் இல்லாத போயிட்டார், அவர் எங்க போனார்னு தெரியல அப்படின்னு இருந்தாக்க, அந்த சன்னிவேசங்கள்ல தான் அணுகல்பத்தை பார்க்கணும். அணுகல்பம் வேற என்ன இருக்கு? அணுகல்பம்னா செகண்டரியா இருக்கக்கூடிய ஒரு நிலை. வேற என்ன இருக்கு? ஒரே ஒரு நிலை தான், பெருமாளிடத்துல போய் பிரார்த்தனை பண்ணணும். பெருமாளிடத்துல வியக்தமா சொல்லி, ஐயோ நான் இப்படி ஒரு தவறை பண்ணிட்டேன், நான் ஆகையால என்ன சமிக்கணும், இதனால எதனா பாகவதாபச்சாரம் ஏற்பட்டு அந்த பாகவதாபச்சாரத்தினால பகவன் நிகிரகம் ஏற்பட்டதுன்னாக்க, அந்த பகவன் நிகிரகத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த நிகிரக சங்கல்பத்தை பெருமாள் மாத்திக்கணும்னு அவரிடத்திலேயே நாம சரணாகதி பண்ணி
அந்த பிராய பண்ணி அவர்கள பிரார்த்தனை பண்றதுதான் வழி இருக்கே தவிர வேற வழி இல்லை என்று சொல்றோம். இப்ப இந்த சத்ராஜித் விஷயத்திலையும் அதே மாதிரிதான் வரும் நிலை. சத்ராஜித் வியக்தமாகவே கண்ணம் மேல பழி போட்டு, கண்ணம் மேல பழி போட்டதுனால கண்ணனும் அந்த பழி, அது பழிதான் தன் மேல, தான் அந்த காரியத்தை பண்ணலைன்றத நிரூபணம் பண்ணி காமிச்சுட்டு இதுக்கு பிராயச்சித்தமாக என்னவாகும், எது பண்ணா பிராயச்சித்தமாக இருக்கும், இல்ல கண்ணனிடத்துல கூட்டு சொல்லியாச்சு, நான் எடுத்தும் போல நீ என்ன சொன்னியோ இந்தா உன் செமந்தக்கு மணி நீயே வச்சுக்கோன்னு வேற கொடுத்துட்டே, அப்படி கொடுத்த பிற்பாடு அபச்சாரத்துக்கு எது போக்கு வீடாக இருந்திருக்கும் அப்படின்னு சத்ராஜித்து யோசனை பண்ண, அதுக்காக தான் தன்னுடைய பெண்ணையே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு. பிரசந்த கேத பிரதிலப்ய சன்மணி ஜகத்வினே துர்வசுதேவ ஜன்மனஹாம் ததௌ தரித்ரீமிவ சத்குணாதிகம் சசத்யபாமம் தனயம் நயம் புதி யதா கிரீசோ கிரிராஜ சம்பவம் குலோம கன்யாஞ்ச திவௌக சம்பதிஹி ஸ்வயஞ்ச துக்போத சுதாம் சுதா சகிம் ததா சரேமே சதசீம வாப்யதாம். பெருமாள் கண்ணனிடத்துல சத்ராஜித்து தன்னுடைய பெண்ணை திருமணம் பண்ணி கொடுத்தாதான் தாம் பட்ட அபச்சாரத்துக்கு ஒரு போக்கு வீடாக இருக்கும் என்று தீர்மானம் பண்றார் சத்ராஜித்து. தன்னுடைய பெண்ணை சத்யபாமம் குணாதிகாம் சசத்யபாமம் தனயாம் நவாம் புதீன் அந்த நயாம் புத்தி அந்த சத்யபாமாவு கல்யாணம் பண்ணி கொடுத்தாராம். எப்படிப்பட்டவள் அந்த சத்ராஜித் அந்த சத்யபாமா அப்படின்னா, பூமி பிராட்டி போன்றவளாக இருந்திருக்காளாம். ராகவத்தே பவத் சீதா ருக்மிணி கிருஷ்ண ஜென்மினின்னு பெருமாள் ராமனாக அவதாரம் பண்ணின பொழுது மகாலட்சுமி பெரிய பிராட்டியா சீதா பிராட்டியாக அவதாரம் பண்ணின, பெருமாள் கண்ணனாக அவதாரம் பண்ணின போது பெரிய பிராட்டியா ருக்மிணி தேவியாக அவதாரம் பண்ணினார்னு விஷ்ணு புராணம் சொல்றது. அதே ரீதியில தான் பூமி பிராட்டியும் சத்யபாமாவாக அவதாரம் பண்ணி அந்த பூமி பிராட்டி மாதிரியே எத்தனையோ நற்பண்புகளோடு இருந்திருக்கிற சத்யபாமாவையே சத்ராஜித்து கண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து, அப்ப பெருமாள் சொல்ற, நீ எனக்கு சத்யபாமாவை கல்யாணம் பண்ணி கொடுத்த அதுவே போறோம், இந்த செமந்தக மணிய நீயே வச்சுக்கோ என்று அவர் சொல்லி சொல்றாராம். தாம் சத்யபாமம் பகவான் உபயேமே யாச்சிதாம் சீல ரூபாரூப ஔதாரிய குணான்விதாம். நல்ல பொண்ணா இருந்தாக்க எல்லாரும் கேட்டு கல்யாணம் பண்ணிப்பா, இந்த பொண்ணை எங்காத்து பையனுக்கு கொடுக்குறீங்களா எங்காத்து பையனுக்கு கொடுக்குறீங்களான்னு கேட்குறா. அந்த மாதிரி சத்ராஜித்த சத்யபாமா சத்ய சத்ராஜித்தனுடைய பெண்ணு தானே சத்யபாமா, இந்த சத்யபாமாவை எனக்கு பண்ணி வை எனக்கு பண்ணி கொடு எங்காத்து பையனுக்கு கொடுங்கோ எங்காத்து பையனுக்கு கொடுங்கோன்னு பல பேர் கேட்டா. அப்படி பல பேர் கேட்டிருந்தும் கூட அந்த சத்யபாமாவை சத்ராஜித்து கண்ணனுக்கே கொடுத்தான். பகவானாகன
பகவான் ஆகன் நமணிம் பிரதீட்சாமோ வயன்றிபான் தவாஸ்தான் தேவபக்தஸ்ய வயந்து ஃபலபாகினா. எனக்கு மணி எல்லாம் வேண்டாம்ப்பா, இந்த செமந்தக்கு மணி எல்லாம் வேண்டாம், அதை நீரே வச்சுக்கும். நீர் உபாசனம் பண்ணே, ஆதித்யனை உபாசனம் பண்ணே, ஆதித்யன் உனக்கு கொடுத்த, ஆகையில நீரே அந்த செமந்தக்க மணியை வச்சுக்கும். பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கிற பொண்ணும் நல்ல பொண்ணா இருக்காள், நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு நான் சந்தோஷமா இருந்துருக்கேன், எனக்கு ஒன்றும் இது தேவையில்லைன்னு, அந்த செமந்தக மணி தேவையில்லைன்ட்டு செமந்தக மணியை அவரிடத்துலயே கொடுத்துட்டேறான். யதா கிரீஷோ கிரிராஜ சம்பவம் புலோகம கன்யாஞ்ச தீபௌக சாம்பதி. சிவபெருமான் கிரீசகான்னு பேரு, சிவபெருமான் கிரிராஜ கன்யாம் ஹிமவத் ஹிமவத் பர்வதத்தினுடைய பெண்ணான ஹைமவதி, ஹைமவதின்னு சொல்லக்கூடிய உமாதேவி, உமாதேவியை மணந்து எப்படி சந்தோஷமாக இருந்தாரோ, இந்திராணியை மணந்து இந்திரன் எப்படி சந்தோஷமாக இருந்தானோ, அவளெல்லாம் என்னத்துக்கு சொல்லிட்டு போறது, பெருமாளே ஸ்வயஞ்சதுதாம் சுதாசகீ, பெருமாளே தானும் அமுதம் கடையும் பொழுது, கேத சமுத்திரத்தை அமிர்தத்துக்காக கடையும் பொழுது தோன்றிய பெரிய பிராட்டியார் மகாலட்சுமியை அடைந்து எப்படி சந்தோஷப்பட்டேரோ, ததாச்சரே மே சதிருஷீம் அவாப்பியதாம். தனக்கு ஏற்றவளாக இருந்திருக்கிற சத்யபாமையை அடைந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேராம் பெருமாள் கண்ணன். இந்த மாதிரி ஒரு பெண்ணை எனக்கு கிடைச்சது எனக்கு பாக்யம்னு சொல்லி சந்தோஷப்பட்டேராம். அனுவிரதா காமகலாஸ்வதீதினி விசித்திர சஸ்திராஸ்திர விஹார வேதினி பகுப்பிரியஸ்யாபி ஹரேரதீவசா பபூவதேவி பகுமான கோச்சரஹாம். இது வரைக்குமே ருக்மிணியை கல்யாணம் பண்ணிட்டாச்சு, ஜாம்பவத்தியை கல்யாணம் பண்ணிட்டாச்சு, இன்னும் அப்புறமா காளிந்தி எல்லாம் கல்யாணம் பண்ணிக்க போற, அப்படிலாம் இருக்கச்சே கூட பல மனைவிகள் இருந்தாலும் கூட சத்யபாமா உன்னிடத்துல கண்ணனுக்கு ஒரு விசேஷமான ஒரு பிரீத்தி உண்டாம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, பதிசித்தானுசாரிணி கணவனுக்கு மனைவியினிடத்துல பிரீத்தி வருதுன்னாக்க கணவனுடைய எண்ணத்துக்கு ஏற்ப நடந்து கொள்பவளாக மனைவி இருந்தால்னாக்க அந்த மனைவியினிடத்துல கணவனுக்கு தானா பிரீத்தி ஏற்பட போறது. ஆகையால காமகலாஸ்வதீதினி காமசாஸ்திரங்களை சம்பூர்ணமாக அறிந்தவள், அதனால கண்ணனை எப்படி எப்படியெல்லாம் சந்தோஷப்படுத்த முடியுமோ அப்படியெல்லாம் சந்தோஷப்படுத்துவளாக இருந்துருக்கா. விசித்திர சஸ்திராஸ்திர விஹார வேதினி, சஸ்திரம் சத்யபாமாவுக்கு தெரியுமா, ஆயுதங்கள் எல்லாம் எப்படி கையாள்வது என்பது தெரியுமா. சஸ்திரம் அஸ்திரம் என்று இரண்டு சொல்லப்படுகிறது. சஸ்திரம்ன்றது ஆயுதங்கள், அஸ்திரம்ன்றது வாருணாஸ்திரம், வாயு அஸ்திரம், ஆக்னேயாஸ்திரம் அப்படின்னெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு அஸ்திரங்கள். இப்படி இந்த அஸ்திரங்கள் எல்லாம் பிரயோகம் பண்ணுவதற்கும் ஆயுதங்களை உபயோகப்படுத்துவதற்கும் நன்னா தெரிஞ்சவளாம் அவு. அந்த காலத்திலேயே பெண்கள்லாம் தன்னை ரட்சணம் பண்ணிப்பதற்கு தற்காப்பிற்கு ஏற்ற கலைகளை அறிந்து வைத்திருந்தனர் என்றதும் இதிலிருந்து ஏற்படுறது. சத்யபாமா என்னத்துக்கோசரம்
சஸ்திரங்கள் அஸ்திரங்கள் எல்லாம் பிரயோகம் பண்ற விஷயத்துல சாமர்த்தியம் உடையவர்களாக இருந்திருக்கா? அவ அப்பா சொல்லி கொடுத்துருக்க, அந்த குழந்தையினிடத்துல ஒரு பிரீத்தி எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருக்க சத்ராஜித். அதெல்லாமும் பாக்குறாம் பெருமாள் கண்ணன். இது எல்லாம் ஒரு காரணம், அவளிடத்துல தான் இன்னும் ரொம்ப ரொம்ப பிரீத்தியோடு இருந்துருக்க அப்படின்னு சொன்ன. அப்போ யதான கேதாய கத கணோ பவேத் யதாச்ச தன்வீதன பீதி மாயதி அனந்த நிஷ்கம்ப குணாமனுக்ஷணம் பிரிய பிரியம் பிரீதிமலம் பயத் ததா. சுவாமி தேசிகன் நம்ம வாழ்க்கை முறையில எப்படி நடந்துக்கணும்ன்றதையும் இந்த இடத்துல சொல்லி சொல்ற. சத்யபாமாவும் கண்ணனும் எப்படி நடந்துண்டான்றத சொல்லி நாம எப்படி நடந்துக்கணும்ன்றதையும் பத்தி சொல்ற. நாமெல்லாம் கூட சம்சாரத்துல சின்ன வயசுல பல சிரமங்களை அனுபவிச்சிருக்கலாம், ஏழ்மையினால இருக்கலாம், இல்ல வேற ரோகத்தினால உடல்நிலை சரியில்லாத இருந்திருக்கலாம், இப்படி எத்தனையோ விதமான சிரமங்களை அனுபவிச்சிருக்கலாம். இன்னைக்கு கூட கார்த்தாலும் நான் சொல்லிட்டு வந்திருந்தேன், ஏதோ இந்த பழம் சாத்துக்குடி பழம் உரிச்சு போட்டா தலா ஒவ்வொரு சொல்லையா போட்டு வந்த, அப்போ இந்த சொல்லையா போடச்சு எனக்கு அந்த சின்ன வயசுல இருந்தது தான் ஞாபகம் வந்தது. சின்ன வயசுல நம்ம மாத்துல ஒரு சாத்துக்குடி பழம் வாங்கினேன்னா நாங்கள் அண்ணன் தம்பிகள் அஞ்சு பேர் அக்கா தங்கள் இருக்க ஏழு பேரும் இருக்கோம், இந்த ஒரு சாத்துக்குடி பழம் எங்களுக்கு கிடைச்சதுன்னாக்கா அதில் எத்தனை சொலை வரும்னு கணக்கு போட்டு அந்த சொலையை தலா ஒரு முழு சொலை வரும், மீதி பேருக்கெல்லாம் அந்த பாதி பாதி சொலையாக வரும், அப்படி பங்கு போட்டு சாப்பிடுவோம் நாங்கள். அதே சமயத்தில் அப்பா எப்போனா இந்த புரட்டாசி மாதத்தில் திருமலையில் பெருமாள் பிரம்மோற்சவத்துக்கு போயிட்டு வருவேன், அது உற்சவம் போயிட்டு வந்தேன்னாக்கா நகரி இல்லை சாத்துக்குடி பழம் ரொம்ப நன்னா இருக்கும், அங்கேருந்து வாங்கிட்டு வருவேன். வாங்கி வந்து எங்க எல்லாருக்கும் முழுசு முழுசா ஒரு சாத்துக்குடி பழம் கொடுக்கும், அவ்வளவு சந்தோஷம். அந்த முழுசா சாத்துக்குடி பழம் கிடைச்சது பார்த்த உடனே அதை நாங்கள் அவ்வளவு சந்தோஷத்தோட நாங்கள் அனுபவிப்போம் சாப்பிடுவோம். கடந்ததை பத்தி நினைக்க வேண்டாம். இப்ப அன்னைக்கெல்லாம் அப்படி ஒரு தரித்திரம் இருந்ததே தரித்திரம் இருந்ததேன்னு அப்படின்னு எதையுமே நினைக்க வேண்டாம். அப்பவும் பெருமாள் நம்மள சந்தோஷமா தான் வச்சிருந்தேன், எல்லாருமே ஒரு சொலை குடிச்சா கொடுத்து சாட்டுமானா கூட அதுவே ஒரு சந்தோஷம் தான் நமக்கு அன்னைக்கு இருந்தது. அகல கடந்ததை பத்தி விசாரப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நிகழ்வு சந்தோஷமா இருக்கா அதை பத்தியும் ரொம்ப நினைக்க வேண்டாம், சந்தோஷமா இருக்குமானா அப்படியே இருந்துருவோம். இதுக்கப்புறமா வரப்போறது பாவியில என்னாகுமோ என்னாகுமோன்னு பயந்துட்டு இருக்குமே அது பயப்படவும் வேண்டாம். எல்லாரும் வயசான வாழ்லாம் என்ன பண்ணுவாரோ, 45 வயசுலேருந்தே ரிட்டையர் ஆகிட்டாக்கா என்ன பண்றது, நமக்கு பென்ஷன் கூட கிடையாது, இப்போலேருந்தே சேர்த்து வைக்கணும், இல்லை என்ன பென்ஷன் ஸ்கீம் இருக்கோ அந்த ஸ்கீம்ல போட்டு வைக்கணும் அப்படி அப்படின்னு என்னமோ நினைச்சுட்டு இருக்கோம். அன்யோக்கு என்ன சிந்தையதே ஸ்வச்சந்தம் விததாமியகம், பெருமாள் அவர் என்ன நினைக்கிறாரோ அதை தான் பண்ண போறாரே தவிர இதெல்லாம் நாம நினைக்கிற மாதிரி எதையுமே அவர் பண்ண போறது இல்லை. நான் எவ்வளவுதான் சேர்த்து வச்சாலும் அது எப்படி உபயோகப்படும்ன்றது நமக்கு தெரியாது, அதுக்காக வருங்காலத்துக்காக பயப்படவும் வேண்டாம். இவா ரெண்டு பேரும் அப்படிதான் நடந்துட்டாலும் கண்ணனும் சத்யபாமாவும். கண்ணன் இந்த சத்யபாமாவை நான் முன்னையே கல்யாணம் பண்ணிட்டு இருக்கலாமே, இன்னும் சந்தோஷமா இருந்திருக்கலாமே, இன்னும் 4 வருஷம் முன்னையே முடிச்சுமேன்னு அந்த மாதிரி நினைக்கல. என்னைக்கு இவள் நமக்கு மனைவியாக வரணும்னு இருந்துட்டு இருக்கோ அன்னிலேருந்து இவள் இருந்துட்டு இருக்கா, அந்த வரைக்கும் சந்தோஷம்னு கண்ணன் இருந்துட்டு இருக்கு. சத்யபாமாவும் அதே மாதிரி தான் இருந்துட்டு இருக்க. வருங்காலத்தை பத்தி நினைக்கச்சு அதை பத்தியும் ஒன்னும் ரெண்டு பேரும் பயப்படலை. இன்னைக்கு பெருமாள் நம்மள க்ஷேமமா வச்சுட்டு இருக்கேரா, நம்மளை எப்பவும் பெருமாள் க்ஷேமமாவே வச்சுப்பேர் அப்படின்ற விசுவாசத்தோட இருந்துட்டா அப்படின்னா
இது சத்யபாமாவும் கண்ணனும் நடந்த முறைன்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, சம்சாரத்துல இது எல்லாமே சகஜம், இயல்பு. சிரமமும் வரலாம், சந்தோஷமும் வரும். ஆகையால சிரமம் வந்ததையே நினைச்சுட்டு இருக்கிறதோ இல்ல வரப்போற கஷ்டத்தை நினைச்சுட்டு இருக்கிறதோ ரெண்டும் தேவையில்லை. இப்ப திருப்தியா இருக்கா, நாம சந்தோஷமா இருந்துட்டு போல அமுல்யோ, அந்த முறையில அவ இருந்துட்டான். இப்படி இவ ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருக்கா. அந்த சன்னிவேசத்துல ஒரு சமாச்சாரம் கேள்விப்படுறா, துவாரகையில பலராமருக்கும் கண்ணனுக்கும் ஒரு சமாச்சாரம் வருது. அரக்கு மாளிகையில குந்தி தேவியும் பாண்டவர்கள் எல்லாருமே அந்த அரக்கு மாளிகை இல்லை தங்கியிருந்தா அரக்கு மாளிகையே எரிஞ்சு போயிட்டதுனால மொத்த பேரும் போயிட்டா அப்படின்னு ஒரு சமாச்சாரம் வருது. கீதா பாஷ்யத்துல கடைசியில சொல்ற, எத்திர பார்த்தோ தனுர்தரஹா அப்படின்னு, எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணஹா எத்திர பார்த்தோ தனுர்தரஹா தத்ர ஸ்ரீர் விஜயோ பூதிஹி த்ருவா நீதிர் மதிர்மமா. திருதராஷ்டிரனுக்கு குருக்ஷேத்திரத்துல நடக்கிற விஷயங்கள் எல்லாம் சஞ்சயர் சொல்லிட்டு வரே. அப்படி சொல்லிட்டு வந்த பிற்பாடு அந்த பகவத்கீதை நடந்த உபதேசம் பண்ண விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு சஞ்சயர் தன்னுடைய அபிப்பிராயத்தை தெரிவிக்கிற, எங்க கண்ணன் இருந்துருக்கேரோ, எங்க அர்ஜுனன் இருந்துருக்கானோ அந்த இடத்துல கண்ணனும் அர்ஜுனனும் சேர்ந்து இருந்தாக்கா அப்படின்னு சொல்ற. தத் பித்ருஷ்வசு பித்ரஹா, கண்ணனுடைய அத்த பிள்ளை அர்ஜுனன், அத்தானம்மாஞ்சு உறவு முறையாக ஆகணும் இவா ரெண்டு பேரும். அப்போ கண்ணன் அதோட மாத்திரமில்ல, அத்தானம்மாஞ்சு மாத்திரமில்ல, தத்பதத்வந்த்வைகாஸ்ரயஹா, கண்ணனுடைய திருவடியே புகழ் என்று நினைத்து கண்ணனுடைய திருவடியையே ஆசிரித்தவன். அப்படி அர்ஜுனனும் கண்ணனும் சேர்ந்து இருக்கிற இடத்துல தத்ர ஸ்ரீஹி, அந்த இடத்துலதான் வெற்றி, அந்த இடத்துலதான் சகல க்ஷேமங்களும் இருக்குன்றது என்னுடைய மதம் என்று சொல்ற. அப்போ இங்க அத்தானம்மாஞ்சி உறவு முறையில இருந்துருக்கிற பாண்டவர்களுக்கும் கண்ணனுக்கும், பாண்டவர்கள் எல்லாரும் அரக்கு மாளிகையில இருந்து அழிந்து போயிட்டாள்னு அந்த சமாச்சாரத்தை கேட்ட உடனே அங்க இருக்கவாளை கூட்டு துக்கம் விசாரிக்கிறதுக்காக கண்ணனும் பலராமரும் ஹஸ்தினாபுரம் போறேறான். விஜாதார்த்தோபி பகவான் தக்தானாகர்ண்ய பாண்டவானே குந்தீஞ்ச குல்யகரணே சஹராமோ யயௌ குருனே. ஒரு துக்க நிகழ்வு ஒன்று நடைபெற்றதுனாக்க, பந்துக்களாக இருந்திருக்கிறவா விசாரிக்கணும். இப்ப நம்ம விசாரிச்சுட்டா என்ன, போனவா திரும்பி வரப்பறாளா, அதுக்காக நாம என்னத்துக்கு விசாரிக்கிறது அப்படின்லாம் நாம நினைக்க கூடாது. அவளுக்கு ஒரு ஆறுதல், கண்ணனுக்கு சர்வஜ்ஞனாக இருந்திருக்கே, கண்ணனுக்கு எல்லாம் தெரியும், பாண்டவர்கள் இந்த அரக்கு மாளிகையில வைக்கச்சு தீ வைக்கச்சே பாண்டவர்கள் மரணத்தை அடையவில்லை, அதுக்கு முன்னே அங்கேருந்து அவ தப்பிச்சுட்டான்றது கண்ணனுக்கு தெரியும், குந்தி தேவியும் மரணம் அடையலைன்றதும் தெரியும். அப்படி இருந்தா கூட அதை வெளிப்படுத்திக்காமல் உலகத்தார் எல்லாரும் நம்பின் இருக்காளோ இல்லையோ, பாண்டவர்கள் குந்தி தேவி இவ ஆறு பேரும் போயிட்டா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காளோ இல்லையோ, அப்படியே இருந்துட்டு இருக்கட்டும், இந்த சன்னிவேசத்துல நாம அத்தானம் மாஞ்சின்ற முறையில யார விசாரிக்கணுமோ போய் விசாரிச்சுட்டு வருவோம், துக்கம் விசாரிச்சுட்டு வருவோம்ட்டு
பலராமரும் அவரும் ஹஸ்தாபுரத்துக்கு போறாராம். யாருண்ட போய் துக்கம் விசாரிக்கிறது அப்படின்னா, பீஷ்மம் கிருபம் சவிதூரம் காந்தாரி துரோணமேவச்ச துல்ய கஷ்டாஹம் சமாகம்ய ஹா கஷ்டம் இதி ஹோசதுஹு. அங்க பீஷ்மர் இருக்கே, துரோணர் கிருபாச்சாரியர் இருந்திருக்கார், விதுரர் இருந்திருக்காரா, துரோணாச்சாரியர் அர்ஜுனிடத்த ரொம்ப ரொம்ப பிரீத்தியோட இத்தனை அஸ்திரங்களையும் சொல்லி கொடுத்தவர், அவருக்கு அவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கு, ஐயோ இவெல்லாம் போயிட்டாளே இப்படி அப்படின்னு. இதுல காந்தாரியும் கொண்டு சேர்த்துட்டேன். என்னடா காந்தாரியும் சேர்த்திருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, வேற ஒண்ணும் இல்ல, ஒரு பெண்ணா இருந்தால இப்படி ஒரு தெரியாது பாவம், அந்த பிள்ளைதான் காரியத்தை பண்ண, அதனால எல்லாம் இயல்பாகவே ஒரு அதிகமாக இருக்கிற அப்படின்னால காந்தாரியும் மனசுல கஷ்டப்பட்டுக்கிறாளாம். அவள் அவள் எல்லா இடத்துலயும் துல்லிய கஷ்டான் சமாகமே ஹா கஷ்டம் இது ஹோச்சத்துக்கும், தனக்கு எப்படி கஷ்டமாக இருந்திருக்கோ அதே மாதிரி கஷ்டத்துல இருந்திருக்கோ அவளிடத்துல போய் உபச்சாரம் விசாரிக்கிறானாம். இது நடுவுல இங்க இன்னொரு ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது துவாரகாபட்டினத்துல. இதுல அக்ரூரர் கிருதவர்மான்னு ரெண்டு பேர், அக்ரூரர் ஏற்கனவே நமக்கு தெரியும், அவருடைய சகோதரர் கிருதவர்மா. அக்ரூரர் எவ்வளவுதான் கண்ணனிடத்துல பிரீத்தியோட இருந்தா கூட, இந்த சம்சாரத்துல இருந்துருக்க சில சமயத்துல நமக்கும் ராஜச குணம் தாமச குணம் மேலோங்கி இருக்கு. எவ்வளவு சாத்விகளாக இருந்தாலும் கூட அந்த சாத்விகள் நடுவுலையும் ஒரு கோபம் வருது, ஒரு ராஜ தாமச குணமும் வருது, பிறரை கஷ்டப்படுத்துற மாதிரியோ இல்ல பிறரை வெய்யறதோ ஏதோ ஒரு காரியத்தை பண்ண முடியாத ஒரு நிலை நமக்கு வருது. அந்த மாதிரி அக்ரூரரும் இந்த பிரகிருத்தில இருக்கிறதுனால அவருக்கும் ஒரு எண்ணம் தோணித்தான். சததன்வான்னு ஒரு ராஜா, அந்த சததன்வான் இடத்துல போய் சொல்ற அக்ரூரரும் கிருதவர்மாவும், வரோம் உனக்கு தான் சத்யபாமாவை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதாக அந்த சத்ராஜித் சொல்லியிருந்த, ஆனா கடைசியில கண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்ட, ஆகையால நீ வாக்கு தவறி நடந்ததுக்கு சத்ராஜித் இருக்கிற மணிய நீ எடுத்து வந்துடுறதுதான், உனக்கு பொண்ணை கொடுக்காட்டாலும் மணியானா எடுத்து வந்துடும்னு கலகம் பண்றவா போறான் சத்ராஜித்தனுடைய கிரகத்துக்கு. சத்ராஜித்து தூங்கிண்டே இருக்கு, தூங்கிண்டு இருக்க பண்ணிட்டு அந்த செமந்தக மணியை தூக்கி வந்துடுறான். கன்யாரத்னம் விகிருஷ்யனாம் கிருஷ்ணாயாதான் நசத்ராஜிதே கஸ்மாத் தாதர மந்தியாதே. கொடுக்காத வேற ஒருத்தனுக்கு கொடுத்ததுனால ஏன் சத்ராஜித்த அவன் தம்பி போன வழிக்கே போகக்கூடாது, தம்பி போன வழின்னா பிரசேனன் இறந்து போன இரவு அந்த வழியில ஏன் போகக்கூடாது என்ன? இதில் இந்த தர்மசாஸ்திரம் இன்னைக்கு பார்க்கலாம் என்னன்னா, ஒரு முறை ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குற ஒரு கன்யா பீதா சொல்லிட்டான்னாக்க அது அந்த வாக்கை காப்பாற்றணும். வரன் பண்ணிக்காத போயிட்டான்னாக்கா அப்புறமா வேற ஒரு வரனை பார்த்து நாம கல்யாணம் பண்ணி கொடுக்கறது அது வேற விஷயம். கன்யா பிதாவா இருந்திருக்கன் தன் மனசுல இந்த வரன் இந்த பெண்ணுக்கு ஏற்றது என்று ஒரு தீர்மானம் பண்ணி இந்த பெண்ணு அதுவும் ஒருத்தன் வந்து கேட்ட பிற்பாடு உன் பொண்ணை எனக்கு கொடுக்குறியான்னு கேட்ட பிற்பாடு
அப்படியே உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டான்னாக்க அந்த வார்த்தை மீறக்கூடாது. சட்டம் கல்யாணம் பண்ணி கொடுக்க அன்னை தினத்துல இந்த மாதிரி நிகழ்வு எதுவும் இல்லை. சரி பரவாயில்ல, சரசனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம்னு நினைச்ச. ஆனா அப்புறம் நடந்த நிகழ்வு வேற. அந்த சன்னிவேசத்துல சத்ராஜித்தை தீர்மானம் பண்ணிட்ட, நாமப்பட்ட அபச்சாரத்துக்கு தம் பண்ணையே கண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கிறது தான் பிராயச்சித்தமாக ஆகும்னுட்டு. ரைக்வர் விருத்தாந்தம்னு ஒரு விருத்தாந்தம் இருந்துருக்கு. அந்த ரைக்வர் விருத்தாந்தத்துல என்ன அப்படின்னாக்க, போபோ பல்லாக்கான்னு சொல்லி ஒரு பெரிய தார்மிகர் ஒருத்தர் இருந்தார். அவர் மாடி மேல படுத்துருக்க, உபனிஷத்துல வர விருத்தாந்தம் இது. அந்த மாடி மேல படுத்துருக்கச்சே ரெண்டு பட்சிகள் போச்சான். போகச்சே டேடே இந்த கீழே போ, இந்த நாம போறமே பறக்கிற இடம் இருக்கு, அது கீழே பெரிய தர்மிஷ்டர் இவர் இங்க படுத்துருக்க, அவர் மேல நாம பறக்க கூடாது அப்படின்னு தான். அதுக்கு இன்னொரு பட்சி சொல்லித்தான், அவர் என்ன பெரிய ரைக்வரா, ஏதோ தர்மம் பண்ணிருக்கார் அவ்வளவுதானே தவிர பிரம்மவித்து கிடையாது, ஆகையால அவரை விட்டுட்டு நாம போவோம் பரவாயில்லன்னா. இதை கேட்டுட்டே இருக்காரான் கீழே இருந்தவர். ஓஹோ பத்தியா நமக்கு பிரம்மவித்யா இல்லாத இருக்கேன்னு. அந்த ரைக்வர் எங்க இருக்கேன்னு, இவர் ராஜா, ராஜாவாக இருந்தாலும் கூட ரைக்வர் எங்க இருக்கேன்னு போய் தேடுறான். ஒரு வண்டி மாட்டின் கீழே உடம்பெல்லாம் சரங்கு சொறியோட உடம்பெல்லாம் சொரிஞ்சுட்டு உட்கானுட்டு இருக்காராம் அவர். அவர் தான் ரைக்வர் அப்படின்ற தெரிஞ்சுட்டு அவருண்ட போய் நிறைய ரூபாயெல்லாம் கொடுத்து பொற்காசுகள்லாம் கொடுத்து எனக்கு பிரம்ம வித்தியை உபதேசம் பண்ணணும்னு கேட்கிறேன். நான் பண்ண மாட்டேன், ரூபாய்க்காக எல்லாம் நான் காரியம் பண்ண மாட்டேன் தானுன்னு அவர் சொல்லிடுறாரு. ஆனா அந்த பிரம்ம வித்தியையே தெரிஞ்சுக்கணும்னு ஒரு எண்ணம். தான் ஏதோ பண திமிறினால வந்து கேட்கல, உண்மையாகவே பிரம்ம வித்தியையை அறிந்து கொள்ளணும்ன்ற எண்ணத்துல தான் நாம கேட்கிறோன்ற ஒரு விசுவாசம் அவருக்கு வரணுன்றதுக்காக தன்னுடைய மகளையே ரைக்வருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன் என்று சொல்லி சொன்னவர். அவர் ரைக்வருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார். அதுக்கப்புறமா ரைக்வரும் உபதேசம் பண்ணேன்றதெல்லாம் உபனிஷத்துல சொல்லி சொல்றது. அந்த மாதிரி இங்க சத்ராஜித்தும் தன்னுடைய பாபத்தை போக்கடிக்கிறதுக்காக தான் கண்ணனைக்கு சத்யபாமாவை கல்யாணம் பண்ணி கொடுத்தார். அவர் ஒன்றும் தப்பு பண்ணல. ஆனா சததன்வாக்கு ஒரு கோபம் வந்துட்டு தூங்கிட்டு இருக்கிற சத்யாஜித்தை வதம் பண்ணி செமந்தகமணியும் தூக்கிட்டு போயிட்டார். இதுதான் நடந்தது. எல்லாரும் பாவம் கஷ்டப்படுறா அழறா மொத்தரும், ஐயோ என்ன இப்படி ஆயிட்டே இப்படி ஆயிட்டேன்னு எல்லாரும் கஷ்டப்படுறான். அப்படி கஷ்டப்படுச்சு சத்யபாமாவும் கஷ்டப்படுறான். சத்யபாமா ச பிதரம் ஹதம் வீட்ச சுஜாஹ பிதா வியலபத்தா ததாதேதி ஆஹாதாஸ்மீதி முஹ்யதி. யார்தான் அப்பா அப்பான்னு அழமாட்டான், அப்பா அப்பான்னு அழுதாளாம். ஹா ஹதாஸ்மி, ஐயோ நீ போயிட்டேரேன்னு சொல்லி அப்படியே மூச்சை அடைஞ்சு போயிட்டாளாம். அவ ஒரு தீர்மானம் பண்ணிட்டா, ஆனாலும் அழுதுண்டே இல்லை. ஒரு சன்னிவேசத்துல ரொம்ப தீரவோ, அந்த காலத்திலேயே எம்பாம் பண்ணி வைக்கிறது இருந்திருக்கு போல இருக்கு. ராமாயணத்திலையும் தசரத சக்கரவர்த்தியினுடைய மிருத சரீரத்தை என்ன தோணியில வச்சிருந்தான்னு சொல்லி சொல்லிருக்கு. அதே மாதிரி சத்ராஜித்தனுடைய தைல திரோண்யாம் மிருதம் பிராப்திய ஜகாம கஜசாஹ்வயம், அவ என்ன பண்ணிட்டா சத்யபாம தைரியமா தைல துரோணியில அந்த தைல எண்ணெய் இதுல அந்த தன்னுடைய தகப்பனாருடைய சரீரத்தை போட்டு வச்சுட்டு நேர கண்ணன் எங்க இருக்கிறோ அங்க போயிட்டாலும், அங்க போய் நடந்த நிகழ்ச்சிகள் எல்லாவற்றையும் சொல்லி சொன்னா, இந்த மாதிரி சத்ராஜித்து சததன்வாவனால கொல்லப்பட்டார் அப்படின்றது தெரிஞ்சு போச்சு.
கண்ணனும் எவ்வளவு நாய் துக்கம் விசாரிச்சுன்னு இருக்கிறது. சரி வருவோன்ட்டு வந்து திரும்பி வரேன், திரும்பி வந்து அந்த சததன்வாவை தெரிச்சுட்டு போறேன். சததன்வாவை தெரிச்சுட்டு போகச்சே சததன்வா குதிரையில ஏறி ரொம்ப தூரம் போயிடுறான். கண்ணனும் குதிரை மேல ஏறி போறேன். நடுவில் ஒரு சமயத்துல அங்கேருந்து இந்த சததன்வா என்ன பண்றான், கண்ணன் திரும்பி வரேன்னு வந்த உடனே தன்னை அடிக்கிறதுக்கு வதம் பண்றதுக்கு வரேன்னு தெரிஞ்ச உடனே அக்ரூரருடையும் கிருதவர்மாவனுடையும் போய் இந்த செமந்தகமணியை கொடுத்துடுற, கொடுத்துட்டு நீங்கள்லாம் எனக்கு சகாயத்துக்கு வரணும் அப்படின்னு கேட்கிற. இன்னும் சில மிதிலாராஜன் காசிராஜன் சில பேர் எல்லாம் கூட கேட்கிற. அவள்லாம் அப்பா நாங்கள்லாம் வரமாட்டோம், கண்ணனுக்கு எதிராக நாங்கள் சண்டை போட மாட்டோம், ஏற்கனவே ஜராசந்தன் பட்டப்பாடெல்லாம் எங்களுக்கு தெரியும், நான் வரல அப்படின்னுட்ட. அக்ரூரரும் தெரிஞ்சுட்டார், அக்ரூரர் ஏற்கனவே பார்த்துருக்கே பெருமாள் கண்ணன் யாருன்றது தெரியும், சாட்சாத் சிவன் நாராயணன் தான் கண்ணன்றது தெரியும், அவர் எதிராக சண்டையெல்லாம் போட முடியாதுன்றது தெரியும். இவர் தான் சததன்வாவை தூண்டி விட்டாலும் கூட அங்க கண்ணனுக்கு எதிராக போர் புரிவதுன்றது தம்மால முடியாதுன்னு சொல்லி சொல்லிட்டார். செமந்தகமணியை அவளிடத்துல ஒப்படைச்சுட்டு சததன்வா பிராணனுக்கு பயந்துட்டு ஓடி போயிட்ட. கண்ணனும் தெரித்து அடித்து போய் அந்த சததன்வாவை வதம் பண்ணிட்டு சத்ராஜ்யத்துக்கு யார முறைப்படி என்ன சம்ஸ்காரம் பண்ணமோ அந்த சம்ஸ்காரம் பண்ணிட்டு இருக்க, அப்போ அக்ரூரரும் கிருதவர்மாவும் அந்த குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுன்ற ரீதியில கண்ணனிடத்திலேயே வந்து அந்த செமந்தக மணிய கொண்டு வந்து கொடுக்குறான். இவா ரெண்டு பேரும் அந்த சொல்லி சொல்ற அது என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா, அக்ரூரருக்கு ஒரு பெரிய விசேஷம் உண்டு. அக்ரூரருடைய தகப்பனர் அவர் ரொம்ப தார்மீகரவர், அவர் வந்து அவர் இருக்கிற இடத்துல க்ஷேமம்ன்றது இருக்கும், அதே மாதிரி அக்ரூரர் இருக்கிற இடத்துலயும் க்ஷேமம் இருக்கும். இப்ப கிருதவர்மாவும் அக்ரூரரும் இவாதான் சததன்வாவை தூண்டி விட்டவா அப்படின்றது கண்ணனுக்கு தெரிஞ்செடுத்தோம்னாக்க அப்ப தனக்கு அவமானமா போயிடும், சிரமமா போயிடும் அப்படின்றதுக்காக துவாரகை விட்டே போயிட்டாலும். துவாரகையை விட்டு அக்ரூரர் போன உடனே துவாரகையில துர்நிமித்தங்கள்லாம் ஏற்படுறது, அபசகுணங்கள்லாம் ஏற்படுறதும். இது பெருமாள் இருக்கிற இடத்துல எப்படி அபசகுணம் வரும் அப்படின்னாக்கா, அது அக்ரூரர் போயிடுற இடம்லயோ அக்ரூரருக்கும் அப்படி ரிஷிசிங்கர் மாதிரி அக்ரூரரும் ஆகையால அவர் போயிட்டேன்றத தெரிஞ்ச உடனே கண்ணன் என்ன பண்ற, அக்ரூரரை கூட்டு வரவழிக்கிற, நீர் வாரும் அப்படின்னு அவரை கூட்டிட்டு வர, அவரை கூட்டுட்டு எனக்கு எல்லாம் தெரியும், அக்ரூரரை பார்த்து சொல்லி சொல்ற எனக்கு எல்லாம் தெரியும், நீர் வந்து நிச்சயம் ஒரு எட்டு துலாபா செய்து தங்கள்லாம் வர மாதிரி செமந்தக மணி உம்மிடத்துல இருந்துருக்கு, ஆகையால நீர் வாரும், நீ நான் ஒன்னும் படப்படல, நீர் வாரும் அவரை கூப்பிடுறேன். கூட்டாக்க வந்துட்டு தனக்கே அவமானமா போயிட்டு தான் வச்சிருந்த செமந்தக மணிய கண்ணன் இடத்துல திருப்பி கொடுத்துடுறேன், நீரே வச்சுக்கோ இந்த அப்படின்னு சொல்லி இந்த செமந்தக மணியினுடைய உபாக்கியானம் இருக்க, இது ரொம்ப விஸ்தாரமானது. இந்த செமந்தக இது நடுவுல பலராமர் என்ன பண்றாருனாக்க, ஜனகருடைய மிதிலாபட்டினத்துக்கு போயிடுறேன், மிதிலாபட்டினத்துல போய் அங்க கொஞ்சம் அவ ரெண்டு பேரும் ரொம்ப ரொம்ப நண்பர்களாக இருக்கிறதுனால அங்கேயே இருக்கலாம்னுட்டு இருந்துருக்க, அப்ப துரியோதனன் பலராமருட கதாயுதம் எப்படி பிரயோகம் பண்றதுன்னு சொல்லி அந்த அஸ்திர விதத்தில் நிறைய அவருக்கு சிஷ்யராக இருந்துட்டு, துரியோதனனுக்கு சிஷ்யராக பலராமருக்கு சிஷ்யராக துரியோதனன் இருந்துட்டு இந்த கதா வித்தியெல்லாம் கத்துக்கிறானோ, அக்ரூரர் வந்து தன்னிடத்துல கொண்டு வந்து கொடுத்துடுறான் கண்ணனிடத்துல, எனக்கு எல்லாம் இது பண்ணிட்டேன், நான் தான் தப்பு பண்ணிட்டேன், ஏதோ என்ன பண்றது, இது ஒரு பிரகிருத்தியில சத்துவம் ரஜஸ் தமஸ்னு மூணும் இருக்கு, இந்த நாம ஒண்ணும் சீவை குண்டத்துல இல்ல,
இங்க ஒரு சமயத்துல சத்துவகுணம் மேலோங்கி இருக்கிறதுனால இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் வந்தது, இது எந்த இடத்துல வரணுமோ அந்த இடத்துல நான் சமர்ப்பிச்சிடுறேன்னு சொல்லி அத கண்ணனிடத்துல சமர்ப்பிச்சிடணும். யஸ்வேதத் பகவத ஈஸ்வரஸ்ய விஷ்ணோர் விஹிர்யாட்யம் விருஜினகரம் சுமங்கலந்த ஆக்கியானம் படதி சிருணோதி அனுஸ்மரேத்வா துஷ்கீர்த்தின் துரிதமபோஷ்ய யாதி சாந்திம். யாரொருவன் இந்த செமந்தகமணி விருத்தாந்தத்தை படத்தி அதை கேட்கிறான், படிக்கிறானோ கேட்கிறானோ அனுஸ்மரத்தை இது நடந்த நிகழ்ச்சியை நினைச்சு பார்த்துக்கிறானோ அவன் தனக்கு பழி சொல்லெல்லாம் எதுவும் இல்லாதபடி, ஒரு தமக்கு எதனா பாப்பம் வந்ததுன்னா கூட அந்த பழி அந்த இந்த சரித்திரத்தை கேட்கிறவள் இந்த பாப்பம் எல்லாம் தொலைந்து பழித்து அவப்பெயர் இல்லாமல் மங்களங்களை பெறுவார்கள் அப்படின்னு இந்த செமந்தகமணி வட்டாந்தத்துல அற்புதமாக ஒரு பலஸ்ருதி சொல்றார் மகர்ஷி. அதுக்காக தான் இவ்வளவு விஸ்தாரமாக இந்த விருத்தாந்தம் சொல்லப்பட்டது. பெருமாளுடைய சங்கல்பத்துல நமக்கு பழியே வரவாண்டாம், நம்மளுடைய பாப விசேஷத்தினால அப்படிதான் ஏதானா ஒரு பழிச்சொல் வந்ததுன்னா கூட கேட்டுக்கும்படியான நிலை வந்ததுன்னா கூட இந்த செமந்தகமணி விருத்தாந்தத்தை நாம் மறித்து அதனால நமக்கு ஏற்பட்ட பாபத்தை நாம போக்கடிச்சுக்கணும் என்பது மகர்ஷியினுடைய திருவிழம். நாமளும் இந்த விருத்தாந்தத்தை அனுசந்தானம் பண்ணி கண்ணனுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாகணும்னு பிரார்த்தித்து விடைபெறுகிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.